ஒன்று பேதுரு. சிலுவைச்சாவுக்கு தீர்ப்பிடப்பட்ட பேதுரு தான் இயேசுவை போன்று இயேசுவுக்கு நிகராக இணையாக மடிய விரும்பாமல் அதனினும் கொடிய வேதனை அனுபவிக்க விரும்பியதால் தன்னை சிலுவையில் தலைகளாக அறையும்படி கேட்டுக்கொண்டார். அக்கோரிக்கைக்கு ஏற்ப சிலுவையில் தலைகளாக அறைந்து கொல்லப்பட்டார். இரண்டு யாக்கோபு. செபதேயின் மகன்களில் மூத்தவரும் யோவானின் சகோதரருமான யாக்கோபு ஏரோது அக்ரிபா அரசனின் ஆணைக்கு ஏற்ப தலை வெட்டப்பட்டு இறந்தார். மூன்று மத்தேயு. புனித மத்தேயு எத்தியோப்பியாவில் வேத சாட்சியாக மறித்தார். இவரை துன்புறுத்திய பின் இவரது உடலை கட்டாந்தரையின் மீது கிடத்தி ஆணிகளால் துளைத்து நகர முடியாதபடி செய்தார்கள். பின்னர் அவரின் தலையை வெட்டி கொடூரமாக கொலை செய்தார்கள். நான்கு யோவான். கொதித்துக் கொண்டிருந்த பெரிய கொப்பரை சட்டிக்குள் அவரை தூக்கி எறிந்தார்கள். அதிசயமாக அவரது உயிருக்கு ஒன்றும் ஏற்படவில்லை. அற்புதமாக காப்பாற்றப்பட்டார். அதன்பின் பத்மூசா தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். அங்கு முதுமை பருவம் அடைந்தபின் இயற்கையான முறையில் மரணமடைந்தார். ஐந்து சின்ன யாக்கோபு. இயேசுவை மறுதளிக்க மறுத்ததால் 100 அடி உயர கோபுரத்திலிருந்து தூக்கி எறிந்தார்கள். அப்போதும் அவர் உயிரோடு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் அவரை தடியால் அடித்து கொன்றார்கள். ஆறு தீவிரவாதி எனப்படும் சீமோன். பெர்சிய நாட்டில் பணிபுரிந்து வந்த இப்புனிதர் சூரிய கடவுளுக்கு பலி செலுத்த மறுத்தபடியால் சிலுவையில் அறைந்து கொன்றார்கள். ஏழு பார்த்தலேமியோ என்கிற நத்தானியல். ஆசிய நாடுகளில் நற்செய்தி பணி செய்து வந்தார். அர்மேனியா நாட்டில் நற்செய்தி அறிவித்த காரணத்தால் கடும் கோபம் கொண்ட அரசன் அவரின் தோலை உரித்து சித்திரவதை செய்தான். பின்னர் அவரின் தலையை வெட்டி கொன்றான். எட்டு அந்திரேயா. ஏழு படைவீரர்கள் இவரை கட்டி வைத்து சவுக்கால் அடித்து இவரை துன்புறுத்தினார்கள். பெருக்கல் குறியீடு அதாவது ரோமியர்களின் எண்ணை குறிக்கும் எண் 10 வடிவிலான சிலுவையில் அறைந்து கொன்றார்கள். இவரின் வேதனையை சிலுவையில் அதிகரிக்கும் பொருட்டு கயிறை கொண்டு இவரது உடலை சிலுவையோடு சேர்த்து இறுக கட்டினார்கள். ஒன்பது தோமையார். மலையினுடைய உச்சியில் முழங்கால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்த போது அரசனின் கட்டளைக்கு ஏற்ப போர் சேவகர்கள் முதுகுக்கு பின்னால் ஈட்டியால் குத்தி அவரை கொன்றார்கள். பத்து பிலிப்பு. ரோமை ஆளுநரின் மனைவியை கிறிஸ்துவை மீட்பராக ஏற்கும்படி செய்ததால் வெறிகொண்ட ஆளுநன் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றான். பதினொன்று ததேயூஸ். கிறிஸ்துவை மறுதளிக்க மறுத்ததால் கல்லால் எரிந்து கொல்லப்பட்டார். பனிரெண்டு மத்தியாஸ். துரோகியான யூதாசுக்கு பதிலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இச்சீடரை கல்லால் எரிந்தார்கள். பின்னர் தலை வெட்டப்பட்டு இறந்தார்.